விடியா ஆட்சியில் கல்வித்துறையின் செயல்பாடுகளால் மாணவ மாணவிகள் எதிர்காலத்தை தொலைத்து வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அரசு பல்கலைக்கழகங்களின் கட்டுப்பாட்டில் பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோன்று நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் கீழும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இந்த கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை படித்து வருகின்றனர். உயர்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் மாணவ மாணவிகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக புகார்கள் பரவலாகி வந்தன. தங்கும் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் வழங்கப்படுவதில்லை என்பது தொடங்கி உரிமைக்கு கூட குரல் கொடுக்க முடியாத அளவிற்கு நிர்வாகங்களால் வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதையும் மீறி குரல் எழுப்பினால் மாணவ மாணவிகளின் கல்வியே கேள்விக்குறியாகும் அச்சமும் நிலவுவதாக சொல்லப்படுகிறது. ஆராய்ச்சி மாணவிகள், கல்லூரி மாணவிகள் என பலர் மீதும் பேராசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர் நிகழ்த்தும் பாலியல் வக்கிரங்களும் கூட இதன் ஒரு பகுதிதான். இது குறித்து புகாரளிக்க மாணவிகள் முன்வந்தாலும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரே கட்ட பஞ்சாயத்து செய்து அவர்களின் தேர்வு மதிப்பெண்ணில் கை வைத்து தோல்வியடைய செய்வதாக விரட்டப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது. இதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டிய விடியா அரசின் உயர்கல்வித்துறையோ வாய்ப்பூட்டு போட்டபடி கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. இதன் எதிரொலியாக தற்போது கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்குள்ளேயே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அண்டை மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் கஞ்சா, போதை மாத்திரைகள், அபின், மெத்தப்பட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் மாணவர்கள், மாணவிகள் உட்பட பலரையும் குறிவைத்து விற்பனை செய்யப்படுகிறது. இந்த போதைக்கு அடிமையாகும் மாணவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொள்வதோடு படுகொலை சம்பவங்களிலும் ஈடுபடுகின்றனர். பள்ளி கல்லூரிகளில் செயல்பட வேண்டிய அமைதிக்குழு செயல்படாமல் இருப்பதும் மாணவர்களின் மோதலுக்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த உயர்கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மாணாக்கர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது என்கிறார்கள் கல்வியாளர்கள். மாணாக்கர் நலனில் அக்கறையுடன் செயல்படுமா விடியா அரசும் கல்வித்துறையும்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக ராம்குமார்.